ஓகே, எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்போம், ஒரு ஐடியா வச்சிருப்போம், ஒரு பிளான் வச்சிருப்போம், அட்லீஸ்ட் ஒரு பிசினஸ் ஐடியாவா வச்சிருப்போம், அதை இன்னைக்கு பண்ணலாம்னு நினச்சிருப்போம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு எந்த ஒரு ரீசனே இல்லாட்டியும் ஏதோ ஒரு ரீசனை பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம்னு தள்ளி போட்டே இருப்போம். திருப்பி திருப்பி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொக்ரஸ்டினேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த தப்பு நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ப்ரொக்ரஸ்டினேஷன் வெளியே வருது ரொம்பவுமே கஷ்டம், பட் பாசிபிள், இம்பாசிபிள் கிடையாது, பாசிபிள். ரொம்ப கஷ்டமாகவே இருந்தாலும் ரொம்பவுமே பாசிபிள் தான். ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் வச்சுருக்கேன், யூ கேன் ட்ரை இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செட் டெட்லைன். அதாவது நமக்கு ஒரு டெட்லைன் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ஓகே இந்த டைத்துக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு ஒரு மைண்ட் செட் வரும். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த டைத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறப்ப நம்ம கடைசி நேரமாச்சும் அட்லீஸ்ட் அதை முடிச்சுக்குவோம். ஸோ அந்த டெட்லைன் பரபரப்பில், ஐ மீன் அந்த ஒரு அந்த வேகத்தில் நம்ம முடிச்சுக்குவோம். அதுவே அந்த டெட்லைன் நம்ம கிட்டக்க வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்களேன், அதுதான் இங்கே வேணும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டெட்லைனை ரொம்ப கிட்டக்க வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஓகே 1 வீக் டைம் இருக்குது அப்படின்னா அதை 3 டேஸாக வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் 4 டேஸாக வச்சுக்கோங்க. ஏன் ப்ரோ அப்படி டெட்லைனை கிட்டக்க வச்சுக்கோங்க அப்படின்னா, டெட்லைன் அப்படி கிட்டக்க இருக்கிறதுக்க உங்களுக்கு அதை பண்ணணுன்ற ஆர்வம், அட்லீஸ்ட் நீட், அட்லீஸ்ட் இதை பண்ணியே ஆகணுன்ற ஒரு நீடு வரும். ஓகே இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். ஓகே பண்ணி முடிச்ச பிறகு அந்த டயத்தில் நீங்கள் வந்து அது பெர்ஃபெக்ட் பண்ணலாம். ஓகே அதை நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருப்பீங்க, அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை நீங்கள் பெர்ஃபெக்ட் பண்ணலாம். அதுக்கு டைம் இருக்குது. இதுவே 1 வீக் டைம் வச்சுருக்கேன் அப்படின்றப்ப என்ன ஆகும், அதை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கே, அது திருப்பி பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கே உங்கள் டைம் இருக்காது, டெட்லைன் முடிஞ்சிடும். ஸோ டெட்லைனை எவ்வளோ அளவு சீக்கிரமாக கிட்டக்க வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட வச்சுக்கோங்க, ப்ரொக்ரஸ்டினேஷன் பண்ண மாட்டீங்க. ஓகே செகண்ட் ஒன், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி ஓகே மோட்டிவேஷன் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும். அந்த மோட்டிவேஷனை ஓகே இதான் மோட்டிவேஷன் தருந்து அப்படின்னா, ஓகே நான் ஒரு வீடியோ தான் பார்க்குறேன், அதை பார்த்தா எனக்கு மோட்டிவேஷன் வருது அப்படின்னா உடனே அந்த வீடியோ டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. தப்பு இல்லை, நான் ஒன்றுமே இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்துட்டு இருந்துச்சு, யாரோ ஒரு மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல்ஸில் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்க பார்க்க எனக்கு மோட்டிவேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் கேட்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும், பட் அதான் உண்மை. மோட்டிவேஷன்ன்றது எது எங்கேருந்து வேணால் கிடைக்கலாம், இன்ஸ்பிரேஷன்ன்றதும் எங்கேருந்து வேணால் கிடைக்கலாம். ஸோ மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உடனே அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி ஸோ மோட்டிவேஷன் எனக்கு எதுவுமே கிடைக்கல ப்ரோ அப்படின்னா, ஓகே நான் இதை ஏன் பண்ணணும், ஒய், அதுக்கான ரீசன் கண்டுபிடிங்க. இஃப் ஒய் இஸ் கிளியர் தென் பாத் இஸ் கிளியர், அவ்வளோதான். ஒய்ன்ற விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எந்த ஹர்டில்ஸ் வந்தாலும் எந்த அப்சக்கிள் வந்தாலும் நீங்கள் நிற்க மாட்டீங்க, அவ்வளோதான். ப்ரொக்ரஸ்டினேஷன் கண்டிப்பாக அங்கே இருக்காது. ஸோ ஒய் இஸ் கிளியர், அதாவது ஒய் என்னன்னு கண்டுபிடிங்க, ரீசன் அது ஏன் பண்ணணும்னு கண்டுபிடிங்க, அது கண்டிப்பாக பண்ணுறதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, ஐ அம் டேம் ஷுர். அப்படி ஒய்ன்ற அந்த ரீசனை கண்டுபிடிச்சேன்னா அதுவே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், விஜுவலைஸில் சக்ஸஸ். நான் வந்து இப்போ ஒரு மாரத்தான் ஓடிட்டுருக்கேன், மாரத்தான் ஓடிட்டுருக்கப்ப நான் பாதிலே நிற்கலான்ற தாட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும் அப்படின்ற. இப்போ ஜஸ்ட் திங்க் அபவுட், நான் வந்து ஓகே இதுக்கு முன்னாடி யாரோ போய் ஜெயிச்சிட்டாங்க, இட்ஸ் ஓகே, பட் அதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் 10 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்த சக்ஸஸ் எனக்கு என் மைண்டுக்குள்ளே வரும். ஓகே நிறைய பேர் 500 மினிட்ஸ் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாலும் நான் வந்து அந்த 10 கிலோமீட்டரை நான் முடிக்கணும், பாதியில் ஸ்டாப் ஆகிடக்கூடாது, அந்த சக்ஸஸ் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட சக்ஸஸை நான் விசுவலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, தென் கண்டிப்பாக நான் ஓடியே ஆகுன்ற ஒரு மோட்டிவேஷன் அங்கே ஒரு கிடைக்கும். ஸோ விசுவலைஸ் யுவர் சக்ஸஸ், இந்த அந்த இடத்துக்கு நான் சக்ஸஸை தொட்டுட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் வாங்க. அப்படி தொட்டுட்டீங்க, ஐ மீன் அப்படிப்பட்ட விசுவலைசேஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே யுவர் கோயிங் டு சக்ஸஸ். ஸோ ப்ரொக்ரஸ்டினேஷன் உங்களை விட்டு போயிடும். சரி நிறைய பேர் இருப்பாங்க, ஐ மீன் அவங்களே சொல்லுவாங்க, நான் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதை நிப்பாட்டவே மாட்டேன். ஆனால் அங்கே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொக்ரஸ்டினேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டோம், அதான் தப்பு. அதனால தான் முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்னதாக இருந்தால் கூட உடனே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொக்ரஸ்டினேஷன் வந்து ரொம்பவுமே கொன்றும். ஸோ ப்ரொக்ரஸ்டினேஷன் பண்ணுறது ரொம்பவுமே தப்பு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் அதை தள்ளி போடுறது ரொம்ப கஷ்டம், ஐ மீன் ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பர். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், அது சின்ன விஷயமா இருந்தால் கூட இருக்கு ஓகே, அதை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே நான் ஜிம் 6 பேக் வைக்கணும் ஆசைப்பட்றேன், ஜிம் போகணும் ஆசைப்பட்றேன், நான் வந்து மண்டே தான் போக போகிறேன், சண்டே தான் போக போகிறேன், ஆகஸ்ட் 1, செப்டம்பர் 1, ஜனவரி 1 தான் போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஈவினிங்கே போய் உடனே, இப்போ என்ன இப்போ ஈவினிங் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே பைக் எடுத்துகிட்டு போய் ஜிம்முக்கு போய்
பேமெண்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகே ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டோம், இனிமேல் பின் வாங்க முடியாது, ஃபீஸும் திருப்பி தரமாட்டாங்க, ஒன் மந்த் போயிடும்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படி போக ஸ்டார்ட் பண்ணால் யூ வில் சீ ரிசல்ட்ஸ். அப்படி ரிசல்ட்டை பார்க்க பார்க்க அது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் திருப்பி போகிறீங்க அண்ட் யூ வில் ரீச் தர் அண்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக ஒரு ஒன் இயரில் நீங்கள் வந்து சிக்ஸ் பேக் வைக்க போகிறீங்க. ஐ மீன் டிபெண்ட்ஸ் அப்பான் இயர் ஒர்க். ஸோ வந்து இப்போ சிக்ஸ் பேக் வந்து சிக்ஸ் மந்த்லாம் வைக்க முடியுமா அப்படிலாம் இல்லை, அது வந்து வேறு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் கூட உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அதை தள்ளி போடாதீங்க, தள்ளி போட போட தான் அது பிரச்சனை. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எடுத்து வச்சா நான் பெரிய ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு பெரிய ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கணும்னு எந்த விஷயமும் இல்லை. சின்ன ஸ்டெப் தான், ஒவ்வொரு நேரமும் சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சா யுவில் ரீச் தர், அவ்வளோதான். ஸோ ப்ரொகாஸ்டேஷன் அந்த இடத்துல இருக்கு. ஃபிஃப்த் ஒன், நமக்கு வந்து ப்ரொகாஸ்டேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அப்படி ஒர்க்லோடு அதிகமாக இருந்தால் அதுக்கு எல்லா ஒர்க்குமே நமக்கு தேவையானதாக இருக்கும், எந்த ஒர்க்குமே நான் தவிர்க்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் பண்ண மாட்டோம், அதனாலேயே நம்ம வந்து நாளைக்கு தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். அது ஒரு விஷயத்தை ஒரு பத்து நிமிஷத்தில் பிடிக்க வேண்டிய விஷயத்த ஒரு 20 minutes ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே மற்ற வேலையில தள்ளி போட்டுருவோம் அப்படின்ட்டு உடனே நாளைக்கு தள்ளி போட்டுருவோம். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நிறைய கற்றுச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் கற்று வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொக்ரஸ்டினேஷன் தள்ளி போட. அண்ட் லாஸ்ட் ஒன், லேர்ன் டு சே நோ. இது வந்து இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி நான் அதை வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன் நோ சொல்லணும், எப்படி சொல்லணும், எதுக்காகலாம் சொல்லணும் அப்படின்றத அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இதில் வந்து லேர்ன் டு சே நோ. ஏன் ப்ரோ நோ சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங்கு ஏதோ ஒரு பிளான், அந்த கடைசியாக போகிற டைமில் அந்த ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு அவர் காலேஜ் முடிச்சுட்டு போகிற டைமில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஐ மீன் ஒரு அவனோட ஒர்க்கு உங்கள்கிட்ட கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த டைமில் ஏதோ பண்ணியிருப்பான். ஓகே, ஐ மீன் நான் ஹெல்ப்பே பண்ணுவேன்னு சொல்ல, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே எஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஒர்க் லோடு அதிகம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போட்டுருவீங்க. ஸோ லேர்ன் டு சே நோ. உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் இருக்குது, யூ ஹாவ் த கோல் டு அச்சீவ், நீங்கள் விளையாட வேண்டிய ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ அதை விட்டு விட்டு யாருக்காகவோ எதுக்காகவோ நீங்கள் அவங்கள ஒர்க்கை பண்ணாதீங்க, ஐ மீன் ஹெல்ப்பே பண்ணாதீங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒர்க் இருக்கிறப்ப, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கிறப்ப எத்தனை தேவையோ, எது வந்து உண்மையாகவே வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூவால் அவன் வீட்டுக்கு போகிறான்னா ஓகே, அது ஒரே வேலை அவன் வேலையை பண்ணாமல் நம்மகிட்ட கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னா அது வந்து வேணாம். அதுக்கு வந்து நீங்கள் நோ சொல்லிட்டு உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போங்க. ஸோ இது வந்து ப்ரொக்ரஸ்டினேஷனை தவிர்க்கும். நோ சொல்கிறதுனால ப்ரொக்ரஸ்டினேஷன் தள்ளி போகும். ஐ மீன் ப்ரொக்ரஸ்டினேஷன் நம்மகிட்ட இருக்கவே இருக்குது. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி ப்ரொக்ரஸ்டினேஷனை தள்ளி போகிறதுக்கு என்னெல்லாம் வேஸ்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட் மீ நோ தட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ எம் யுவர் ராம்.